வாழ்க வளமுடன். நாஞ்சில் பிரேமா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி செட்டிநாட்டு ஸ்பெஷல் குழிப்பணியாரம் செய்து காட்டுறேன். இப்போ நம்ம குழிப்பணியாரத்துக்கு ஊற போட்டுடலாம். ஒரு கப்பு, அதாவது 100 கிராம் இட்லி அரிசி, 100 கிராம் பச்சை அரிசி, 2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம், நம்ம ஊற வச்சு 1 மணி நேரம் ஊறின பிறகு அதை நல்லா கிரைண்டரில் அரைச்சி 8 மணி நேரம் புளிக்க வச்சுருக்கேன். இப்போ நல்லா புளிச்சிட்டு பாருங்கள் மாவு. நான் இப்போ இதை வந்து கட்டியாக தான் அரைச்சி வச்சுருக்கேன், உப்பு ஒன்றும் போடலை. நம்ம இப்போ கார பணியாரத்துக்கு தாளிச்சிருக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, கடுகு பொரிஞ்ச உடனே உளுந்தம்பருப்பு, கடலை பருப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ நம்ம கார பணியாரத்துக்கு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் இந்த கேரட்டை துருவி வச்சுருக்கேன். கேரட்டு, கொத்தமல்லி கீரை, இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கொஞ்சம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் போதும், ஏன்னா உங்களுக்கு வெந்து மேலே வந்துடும். இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு, நல்ல சாஃப்டாக வந்திருக்கு.
நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.